வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி, அதாவது நம்மளோட மருதாணிங்க. மருதாணியை பற்றியும் அதனோட சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துலேங்க மக்கள் மத்தியில் மருதாணி பற்றின பேச்சு வந்தால் கண்டிப்பாக நம்ம நாட்டு கூட தான் இணைச்சி வச்சு பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இந்திய திருமணங்களில் பாரம்பரியமாக கண்டிப்பாக மணப்பெண்ணோட கைகள்லேயும் கால்கள்லேயும் மருதாணி வந்து போடப்படுது. திருமணங்களில் மட்டும் இல்லைங்க, வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பெண்கள் வந்து விரும்பி மருதாணியை போட்டுக்கிறோம். எகிப்து ராணி கிளியோபாட்ரா வந்து அவங்க உடம்பை அலங்கரிக்கிறதுக்கு மருதாணியை பயன்படுத்தினதாக நம்ம கேள்விப்படுறோங்க. மருதாணியோட முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிற தன்மை தாங்க. மருதாணியை நம்ம வைக்கும்போது ஜிலு ஜிலுன்னு ஒரு உணர்ச்சி ஏற்படுங்க. அந்த காலத்தில் பாலைவன பகுதிகளில் வாழ்ந்தவங்க இந்த மருதாணியை தங்களோட உடம்புல பூசிக்குவாங்களாம். அப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் எஃபெக்ட்டு கிடைச்சதாமாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்படி பயன்படுத்தும் போதே இந்த மருதாணியை நிறைய கலை வேலைப்பாடுகளுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நூற்றாண்டுகளாக மக்கள் மத்தியில் இப்படி மருதாணியை உடம்பில் பூசுறதுனால அன்பு, நல்ல அதிர்ஷ்டம், செழிப்பு, தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுறதா நம்பிட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ பர்மனெண்ட்டாக அழகாக்கிறதுக்காக டாட்டூஸ் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பல இடங்களில் வழக்கொழிஞ்சிட்டு வர்ற நிலையில் உள்ளது மருதாணி. மருதாணி வந்து தெய்வீக மூலிகை வரிசையில் துளசியை போல மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட புதர்வகை செடியை சார்ந்தது. மருதாணிக்கு அசோக மரம் அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்குதுங்க. சீதையை சிறை வச்சிருந்த இடத்துல மருதாணி மரங்கள் நிறைஞ்சிருந்த வனமாக இருந்ததுனால அந்த வனத்துக்கு அசோக வனம்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலத்திலேருந்தே பெண்கள் வந்து மருதாணியை வந்து விரும்பி வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மருதாணி இலையை வெறும் அழகுக்காக மட்டும் பெண்கள் கைகளில் வைக்கிறாங்கன்னு நினச்சா அது வந்து ரொம்ப பெரிய தவறுங்க. ஏன்னா மருதாணி இலை வந்து ஒரு கிருமி நாசினிங்க, கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. கைவிரல் நகங்களில் வரக்கூடிய நகைச்சுத்தை வரவிடாமல் தடுக்குது. இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்தி தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து நம்ம தலையில் தடவிட்டு வந்தால் நம்ம தலையும் குளிர்ச்சியாக இருந்து நம்ம முடியும் கொட்டுறதையும் கம்மி பண்ணுதுங்க. நம்ம எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தலைமுடி மேலே பிரியம் அதிகமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது நரைமுடியோ இல்லை இளநரையோ வந்தால் இந்த மருதாணி தாங்க நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாற்றுதுன்னு சொல்லலாம். முடிக்கு நேச்சுரல் டையாக பயன்படுது. மருதாணியை வந்து நம்ம நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை தண்ணியில் குழச்சி தலைமுடியில் பூசி கொஞ்ச நேரம் ஊற விட்டதுக்கப்புறமா தலைக்கு குளித்தோம்னா முடி சூப்பராக சாஃப்டாக கலராக ஆயிடுதுங்க. கலரும் வந்து அந்த நரமுடியும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்சு இந்த மருதாணி செடியை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம எல்லாரோட வீட்லேயுமே வச்சுருப்போங்க. ஆனால் என்ன, அதுக்கு டைம் ஒதுக்கி அந்த இலையை பறித்து நம்ம மருதாணி அரைச்சி தான் வைக்க மாட்டேங்கிறோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மருதாணி தலையை பறித்து அரைச்சி எப்படி நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டில் வச்சோம் அப்படிங்கிறது தாங்க போட்டிருக்கேன். மருதாணி தலையை வந்து அந்த செடியிலேருந்து உருகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குச்சி இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி குச்சியெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை தனியாக அந்த இலைகளை மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம பறித்து வச்சுருக்க எல்லா மருதாணியிலேருந்தும் குச்சியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி விட்டு அந்த மருதாணியை ரெண்டு தடவை அலாசிக்கலாங்க. ஏன்னா அதில் மண் குப்பை ஏதாவது இருக்கலாம், அதனால் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலாசிக்கலாங்க. அலாசிட்டு அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்செடுத்துடலாம். இந்த மருதாணி வந்துங்க கையில் வைக்கும்போது நல்லா செவந்து வர்றதுக்காக நம்ம கூட வந்து இந்த மாதிரி கொட்டைப்பாக்கு ஒரு துண்டு வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. பாக்கு வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்துக்கலாங்க. தயிர் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டிங்கன்னா நல்ல இலை வந்து நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்குங்க. அந்த ஜாரில் வந்து நம்ம இலைகளெல்லாம் சேர்த்திட்டு அந்த கொட்டைப்பாக்கை வந்து கொஞ்சம் தட்டி போட்டுருங்க. சின்ன பிட்ஸாக தட்டிட்டு அதை எடுத்து அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற மருதாணி இலைகள் கூட போட்டுடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன பிட்ஸாக தட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக அரைக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி தட்டி போடுறோங்க. கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தயிர் சேர்த்து அரைச்சும் நம்மளுக்கு வந்து
ரொம்ப கெட்டியாக இருக்குது அரைவடலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ பாதி இலையில மட்டும் போட்டு அரைச்செடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம மீதி இருக்கிற இலைகளையும் சேர்த்து அரைச்செடுத்துக்க போகிறோங்க. அரைச்செடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ கிண்ணமோ எடுத்துட்டுங்க. அது கூட வந்து நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே வச்சுடுங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்செடுத்து வச்சுருக்க மருதாணியை வந்து நாம் அதில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மருதாணி வந்து அரைச்செடுத்தாச்சு. ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாங்க, அப்புறம் நம்ம கையில் வைக்க முடியாமல் போயிடும். பாருங்கள் மருதாணி அரைச்செடுத்ததுக்கே என் கை சவக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எல்லோருமே மருதாணி வந்து ரொம்ப பிடிக்குங்க, விரும்பி வச்சுக்குவோம். என்னதான் நம்ம வந்து கடையிலிருந்து மெஹந்தி கோன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கையில் டிசைன் போட்டு வச்சாலும் நம்ம வீட்டிலிருந்து மருதாணி தலையை பறித்து அரைச்சி வைக்கும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா? நம்ம நாட்டோட பாரம்பரியமான விஷயத்தில் ஒரு இடத்த வந்து மருதாணி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட மருதாணி பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.